80களில் முன்னணி நடிகையாக வலம் வந்தவர் பிரபல நடிகை ஸ்ரீபிரியா. குறிப்பாக அப்போது டாப் ஹீரோக்களாக இருந்த சூப்பர் ஸ்டார் ரஜினியுடன் 30 படங்கள் மற்றும் கமலுடன் 28 படங்களில் நடித்து பல சூப்பர் ஹிட் படங்களை கொடுத்துள்ளார். அப்போதைய முன்னணி கதாநாயகிகளான ஸ்ரீதேவி, ராதிகா, ராதா போன்ற பல முன்னணி நடிகைகளுக்கு செம டப் கொடுத்தவர். ஸ்ரீபிரியாவினுடைய இயற்பெயர் அலமேலு. இவர் அறிமுகமான படம் முருகன் காட்டிய வழி. தமிழில் ஸ்ரீபிரியாவை 1974 ஆண்டு இயக்குனர் கே பாலச்சந்தர் அவர்கள் அவள் ஒரு தொடர்கதை என்னும் திரைப்படத்தில் முக்கியமான ஒரு கதாபாத்திரத்தில் நடிக்க வைத்தார். அநேகமாக புதுமுகங்களே நடித்து மாபெரும் வெற்றி பெற்ற அப்படத்தில் நாயகியின் இளவயது விதவை தங்கையாக குணச்சித்திர கதாபாத்திரத்தை ஏற்று நடித்து ஸ்ரீபிரியா தனது நடிப்பு ஆற்றலை வெளிப்படுத்தியிருந்தார். அப்போது முன்னேறி வரும் நடிகராக இருந்த கமலஹாசன் அவரிடம் ஒருதலை காதல் கொள்பவராக நடித்திருந்தார். விரைவிலேயே வெற்றி படிகளில் ஏற துவங்கிய ஸ்ரீபிரியா தமிழில் முதன்மையான அனைத்து இயக்குநர்கள் மற்றும் நடிகர்களின் படங்களிலும் நடித்தார். ரஜினிகாந்த் மற்றும் கமலஹாசன் ஆகிய இருவருடனும் மிக அதிகமான படங்களில் இணைந்து நடித்து இருவரது ரசிகராலுமே ஏற்றுக்கொள்ளப்பட்டவர் ஸ்ரீபிரியா. இவரது திரைப்பட வரலாற்றில் ஒரு மைல்கல் சாதனையாக திகழ்வது அவள் அப்படித்தான் எனும் திரைப்படம். இதில் தாம் சந்தித்த தொடர் தோல்விகளின் காரணமாக சமூகத்தின் மீதும் வாழ்க்கையின் மீதும் நம்பிக்கை ஏற்று போன பெண்ணின் கதாபாத்திரத்தினை மிக இயல்பாகவும் அற்புதமாகவும் சித்தரித்திருந்தார். வணிக அடிப்படையில் வெற்றி பெறாவிடனும் இப்படம் இன்றளவும் தமிழின் தலைச்சிறந்த படங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது. ஸ்ரீபிரியா தெலுங்கு, கன்னட மற்றும் மலையாள படங்களில் நடித்துள்ள போதிலும் 200 மேற்பட்ட தமிழ் திரைப்படங்களில் நடித்துள்ளார். 350 திரைப்படங்களுக்கும் மேல் நடித்துள்ளார். முன்னணி நடிகையாக இருக்கும் போதே நடிகை ஸ்ரீபிரியா நடிகை லதாவின் தம்பி பிரபல நடிகர் ராஜ்குமார் சேதுபதியை காதலித்து 1988 ஆண்டு திருமணம் செய்து கொண்டார். இவர்களுக்கு தற்போது நாகார்ஜுனன் என்ற மகனும் ஸ்னேகா என்ற மகளும் உள்ளனர். அம்மா அப்பா இருவருமே நடிகராக இருந்த போதிலும் நடிகை ஸ்ரீபிரியாவின் மகள் மற்றும் மகன் என இருவருமே திரையுலகில் பெரிதாக கவனம் செலுத்தாமல் அவர்களுக்கு பிடித்த துறையை தேர்வு செய்து படித்தனர். குறிப்பாக ஸ்ரீபிரியாவின் மகளின் அழகுக்கு பல பட வாய்ப்புகள் தேடி வந்த போதிலும் மிகப்பெரிய வழக்கறிஞராக சாதிக்க வேண்டும் என கூறி வந்த வாய்ப்புகளை தவிர்த்து விட்டதாக கூறப்படுகிறது. 1996 ஆண்டு சென்னையில் பிறந்து வளர்ந்த ஸ்னேகா அவரது கல்லூரி படிப்பை லண்டனில் படித்து முடித்தார். அங்கு வழக்கறிஞர் துறையில் பட்டம் பெற்று ஒரு வழக்கறிஞராக தற்போது பணியாற்றி வருகிறார். நடிகை ஸ்ரீபிரியா இரு திரைப்படங்களையும் இரு தொலைக்காட்சி தொடர்களையும் இயக்கியுள்ளார். நீயா மற்றும் நட்சத்திரம் ஆகிய படங்களை அவர் தயாரித்து நடித்திருந்தார். நானே வருவன், தெலுங்கில் த்ரிஷம் போன்ற சில படங்களை இயக்கியுள்ளார். இவர் தற்போது கமலஹாசனால் தொடங்கப்பட்ட மக்கள் நீதி மய்யம் கட்சியின் தலைமை பேச்சாளராக பொறுப்பு வகிக்கின்றார்.